हेलो फ्रेंड्स, आई एम बैक टू यू ऑल विद द मंथ्स मैसेज, द मंथ ऑफ ऑगस्ट. मंथ ऑफ ऑगस्ट इज नोन एज द मंथ ऑन विच वी गॉट द इंडिपेंडेंस, द ऑगस्ट 15th. दिस ईयर वी आर सेलिब्रेटिंग 72nd ईयर ऑफ आर इंडिपेंडेंस. உங்களை மறுபடியும் நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகஸ்ட் மாதம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய நினைவு கோருவது நம்முடைய நாட்டின் சுதந்திர தினம் மட்டுமே. 72nd சுதந்திர தின நாளை இந்த மாதத்திலே நாம் கொண்டாட இருக்கிறோம். The Independence Day is a day of celebration that we are a wonderful democratic country. One of the largest, it is not one, it is the largest democracy in the world with 1.3 billion people, our largest democracy in the world. சுதந்திர தினம் என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு நாள். உலகத்திலேயே மிக பெரிய ஒரு ஜனநாயகத்தை கொண்டாடக்கூடிய வழிபடக்கூடிய ஒரு நாடு என்று சொன்னால் இந்திய நாடு. ஏறக்குறைய 130 கோடி மக்கள் இந்திய நாட்டிலே வாழ்கிறார்கள். மிகப்பெரிய ஜனநாயக நாடு நம்முடைய நாடு. While we have to be proud of Indian democracy, it's a day of celebration, it's a month of celebration, but it's also a day of reflection and gratitude. இந்த மாதத்தை நாம் சுதந்திர தின விழாவாக கொண்டாடும் பொழுது நாம் இந்தியா ஒரு சுதந்திரமான ஒரு நாடு என்று நாம் பெருமைப்படுவது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நாம் நன்றாக சிந்திக்க வேண்டிய ஒரு நாள், சிந்திக்க வேண்டிய ஒரு தினம். We are grateful for all those who sacrificed their lives so that we could live free. All hundreds and hundreds of people, known or unknown, who gave their lives, who gave their presence so that we could live, so that we could live our lives of freedom. நம்முடைய சுதந்திரத்திற்காக போராடின, பாடுபட்ட, தங்கள் உயிரை துச்சமாக மதித்த எத்தனையோ பேர் நம்ம நாட்டில் இருக்கிறார்கள். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் எத்தனையோ பேர் நம்முடைய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறார்கள். அவர்களை நினைவு கூற வேண்டிய ஒரு நல்ல தினம் இந்த சுதந்திர தின விழா. Let us get up every morning to say thank you to those freedom fighters, who some of them are still alive, who are available with us, some of them very old, very fragile. Let us say thank you to them and also resolve to protect our democracy, to make our democracy a very responsible democracy. இந்த மாதத்திலே நான் நினைக்கிறேன், நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்த பிறகு நாம் நம்முடைய சுதந்திரத்துக்காக போராடின பெரியவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். அவர்களிலே ஒரு சிலர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சுதந்திரத்தை நாம் காப்பாற்றுவதற்காக அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. While 15th of August is 72nd year of our Independence Day, 16th of August is our Pondicherry Day, when we, the French, finally legally set us free in a way, we became our own masters. நாம் இந்தியாவுடைய சுதந்திரத்தை, நம்முடைய பாரதத்தினுடைய சுதந்திரத்தை அந்த 72nd சுதந்திர தின விழாவை கொண்டாடும் அதே சமயத்திலே நம்முடைய புதுச்சேரி மாநிலம் இந்தியாவுக்கு பிரெஞ்சிலிருந்து விடுதலை பெற்று இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக மாறினது ஆகஸ்ட் 16th. அந்த நாளையும் நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. That is the day when French finally legally passed over the control of Puducherry, Mahe, Yanam, Karikal back to government of India, to Indians. ஆகஸ்ட் 16th அன்று சட்டப்பூர்வமாக பிரெஞ்சு அரசாங்கம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, யானம் ஆகிய பகுதிகளை இந்தியாவுக்கு திரும்ப ஒப்படைத்த ஒரு நல்ல ஒரு திருநாள் ஆகும். This is a sense of responsibility also to make Puducherry one of the finest union territory of this country. ஆகவே நாம் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தை இந்தியாவிற்கு கூடிய மிக அழகான, நேர்த்தியான ஒரு மாநிலமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், வளர்க்க வேண்டும் என்பது. If you've noticed, in the past few weeks, we've improved Puducherry by cleaning it, by making it water rich, and making it hoarding free. The skyline now is clean. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் புதுச்சேரியிலே சுத்தமான ஒரு புதுச்சேரியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வளமிக்க, தண்ணீர் வளமிக்க ஒரு மாநிலமாக
மேலும் கட்அவுட்ஸ் ஹோர்டிங்ஸ் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய விளம்பர பதாகைகளை நாங்கள் மாற்றி எடுத்து நல்ல ஒரு அழகான ஒரு நகரமாக அதை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். Let us resolve to celebrate these two days and valuable days to make Puducherry clean, water rich and beautiful. ஆகவே இந்த ரெண்டு தினங்கள் நான் சொன்ன இந்த ரெண்டு தினங்களை 15th August, 15th August, 16 August ரெண்டு நாட்களும் புதுச்சேரி விடுதலை பெற்ற 16 August இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற 15 August இந்த ரெண்டு தினங்களிலும் நாம் புதுச்சேரி மாநிலத்தை அழகான தண்ணீர் வளம் பொருந்திய அழகான ஒரு நகரமாக நாம் உருவாக்குவோம் என்ற ஒரு முடிவை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். வித் த கமிங் மான்சூன் அண்ட் வித் ப்ரீ ஷவர்ஸ் ரிமெம்பர் லாஸ்ட் இயர் பிகாஸ் ஆஃப் ப்ரீ ஷவர்ஸ் வி ஹேட் breeding of mosquitoes. Water stayed in our pots and we had serious problem of fever through dengue. Let us work together to keep it dry, keep it clean, so that this year we are dengue free. உங்களுக்கு ஒன்றை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கடந்த ஆண்டிலே விட்டுவிட்டு மழை பெய்ததினாலே பள்ளங்களிலே தண்ணீர் நிறைந்து டெங்கு நோய்கள் பரவக்கூடிய கொசுக்களை உற்பத்தியானது, அதனால் அநேக பேர் பாதிக்கப்பட்டார் என்பதை நான் நினைக்க விரும்புகிறேன். ஆகவே இந்த ஆண்டிலே அதை தவிர்ப்பதற்காக நாம் அனைத்து முயற்சிகளும் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். So wish you all a very happy August, full of celebrations and full of joy and prosperity. நன்றி. உங்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதமானது கொண்டாடக்கூடிய மாதம், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய மாதம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.